ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் மணக்கோலம் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சாஃப்டாக பஞ்சு போல் தட்டு இட்லி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் இந்த இட்லியை சாப்பிட்லாம், அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். அதுக்கு சைட் டிஷ்க்கு வந்து இன்றைக்கி டிஃபன் சாம்பார் பண்ணியிருக்கோம். இது ரெண்டோட காம்பினேஷன் அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்க, இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் சப்போர்ட் என்றைக்குமே எங்களுக்கு வேணும். டெய்லி நிறைய வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம், போய் செக் பண்ணி பாருங்கள். பிளேலிஸ்ட் போனீங்கன்னா உங்களுக்கு எந்த வீடியோ பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, வீடியோக்குள்ளே போய் எல்லாம் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு இன்றைக்கி நம்ம தட்டு இட்லி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம அரிசியை ஊற போடணும். அதுக்கு ஒரு அகலமான பாத்திரத்தில் ஒரு 4 டம்ளர் இட்லி அரிசி சேர்த்துக்கலாம். அதே சேம் டைம் இன்னொரு பாத்திரத்தில் 1/2 டம்ளர் அவல் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி இந்த மாதிரி கெட்டியான அவல் எடுத்திருக்கேன், இதுதான் இந்த ரெசிபிக்கு சூட் ஆகும். நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் நம்ம 1 டம்ளர் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். 4 டம்ளர் அரிசி ஆட் பண்ணியிருக்கோம், அதுக்கு வந்து 1 டம்ளர் உளுத்தம்பருப்பு சரியாக இருக்கும். ஒரு 2 டேபிள்ஸ்பூன் கிட்ட வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இன்னொரு பாத்திரத்தில் 1/4 டம்ளர் ஜவ்வரிசி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது. பாருங்கள், அரிசி, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், ஜவ்வரிசி, அவல் எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு 2 தடவை நம்ம நல்லா அலசி எடுத்துக்கலாம். எல்லாமே அலசி ரெடியாக இருக்குது. இப்போ இது மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணியை விட்டு வச்சிடலாம். எல்லாத்துலேயும் நம்ம தண்ணியை விட்டு வச்சாச்சு. இப்போ இது எல்லாமே மொத்தமாக சேர்ந்து ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊறட்டும். 4 ஹவர்ஸ்க்கு அப்புறம் எப்படி வந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ 4 ஹவர்ஸ் ஆயிருக்கு. நம்ம உளுந்தை ஓப்பன் பண்ணி பார்த்தோம். உளுந்து, வெந்தயம் எல்லாமே நல்லா ஊறியிருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம இப்போ உளுத்தம்பருப்பு தான் அரைக்க போகிறோம். கிரைண்டர் ஆன் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து நம்ம 1 டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். எதுக்கு தண்ணி விடுறோம் அப்படின்னா, நம்ம உளுந்து ஆட் பண்ணும்போது அடியில் போய் சிக்கிக்காமல் இருக்கும். இதுவும் ஒரு டிப்ஸ் தான். தண்ணியை விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் ஊற வச்ச உளுந்து, வெந்தயம் எல்லாத்தையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை அரைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை வந்து இந்த மாதிரி தெளித்து தெளித்து தான் அரைக்கணும். உளுத்தம்பருப்புக்கு வந்து ஒரேடியாக தண்ணி விடக்கூடாது. அதே மாதிரி சைட்லேயும் அப்பப்போ வலிச்சு விட்டுக்கோங்க. ஏன்னா உளுந்து சைடில் இருக்கும் அரையாமல், அதனால் தண்ணியை தெளித்து தெளித்து இந்த மாதிரி சைடில் வலிச்சு விட்டுக்கணும். மூடி வச்சிடலாம். இப்போ கொஞ்ச நேரம் ஆயிருக்கு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாதி அரைஞ்சிருக்கு பாருங்கள். அதே ப்ரொசீஜர் சைடில் எடுத்து விட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணியை இப்போ நம்ம தெளிச்சிடுவோம். இந்த மாதிரி தெளித்து தெளித்து அரைக்கும் போது மாவு நல்லா உப்பி சூப்பராக வரும். மூடி வச்சிடலாம். மொத்தமாக இதை அரைஞ்சி முடியட்டும். இப்போ கிட்டத்தட்ட 1/2 அன் ஹவர் ஆயிருக்கு. உளுந்து வந்து கரெக்டாக அரைகிறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். பாருங்கள், இப்போ 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் மாவு நல்லா எவ்வளோ ஃப்ளஃபியாக சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு. இந்த பக்குவத்தில் உளுந்த மாவு அரையணும். இப்போ இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் வழிச்சிடலாம். நல்ல ஒரு அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அதில் உளுத்தம்பருப்பு எல்லாத்தையுமே நம்ம வழித்து எடுத்துடலாம். இப்போ உளுத்தம்பருப்பு எல்லாமே நம்ம ஒரு பாத்திரத்தில் வழிச்சாச்சு, இந்த அளவுக்கு வந்திருக்கு. இப்போ அடுத்து நம்ம அரிசியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், அதுவும் நல்லா ஊறியிருக்கு. ஜவ்வரிசி, அவல் இதுவும் நல்லா ஊறியிருக்கு. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா தான் போட்டு அரைக்க போகிறோம். அரிசி, ஜவ்வரிசி, அவல் எல்லாத்தையும் இப்போ ஒன்றா போட்டு அரைக்க போகிறோம். அதே மாதிரி கிரைண்டரில் ஃபஸ்ட்டு நம்ம 1 டம்ளர் தண்ணியை விட்டுக்கலாம். அப்போ தான் அரிசியும் இதே மாதிரி சிக்கிக்காமல் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம ஊற வச்ச அரிசி எல்லாத்தையும் நம்ம உள்ளே ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அவளும் நல்லா ஊறியிருக்கு. அதையும் நம்ம வந்து உள்ளே சேர்த்துருவோம். அடுத்தது ஜவ்வரிசியும் அது தண்ணியோடு அப்படியே உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. ஜவ்வரிசி அவல்லாம் சேர்க்குறனால இட்லி வந்து நல்லா சாஃப்டாக வரும். அதனால தான் இந்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ணுறோம். கொஞ்சமாக தண்ணியை தெளிச்சிக்கலாம். இட்லி அரிசிங்கிறதுனால இது ஒரு 10 நிமிஷத்துலேயே நல்லா அரைஞ்சிரும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் எப்படி வந்திருக்குன்னு நம்ம பார்ப்போம். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் ஆயிருக்கு. பாருங்கள், இந்த மாதிரி சின்ன ரவை பதத்துக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இந்த பக்குவத்துக்கு வந்ததுக்கப்புறம் இதையும் நம்ம ஒரு பாத்திரத்தில் நம்ம வழித்து எடுத்துக்கலாம். மொத்தமாக உளுந்துக்கு 1/2 மணி நேரமும் இதுக்கு 1-10 நிமிஷமும் தான் ஆகும். சீக்கிரமாகவே நம்ம தட்டு இட்லிக்கு மாவு அரைச்சிடலாம். இந்த அரிசி மாவோட நம்ம ரெடி பண்ண இந்த உளுந்த மாவையும் ஒரே பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க.
தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். நாங்கள் வந்து இன்றைக்கி கல்லுப்பு ஆட் பண்ணுறோம். எப்போவுமே கல்லுப்பே ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்பவே நல்லது. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். கரண்டியை வச்சு கலக்கிறதோட இந்த மாதிரி கையை வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அரிசி மாவு உளுந்த மாவு ரெண்டுமே நல்லா கம்பைனாகி சேர்ந்து வரணும். இப்போ வந்து மாவு பொங்குங்கிறதுனால அந்த பாத்திரத்தில் எங்களுக்கு இடம் பத்தலை, அதனால் நான் அதை ரெண்டு சம்படத்தில் இந்த மாதிரி மாற்றி வச்சுருக்கேன். இதை வந்து மூடி வச்சிடலாம். இந்த மாவு வந்து நல்லா பொங்கி வரணும். எப்படி வந்திருக்குன்னு நம்ம பார்ப்போம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 8-9 மணி நேரம் ஆயிருக்கு. பாருங்கள், மாவு அரை பாத்திரம்தான் இருந்தது, இப்போ அந்த ஒரு பாத்திரம் ஃபுல்லாக நல்லா பொங்கி வந்திருக்கு. இப்போ அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கரண்டியை வச்சு அடி ஒட்ட கிளறிக்கோங்க. விடாமல் இந்த மாதிரி நீங்கள் கிளறினீங்கன்னா பாருங்கள், கொஞ்ச நேரத்தில் இந்த அளவுக்கு மாவு வந்துருச்சு. இந்த கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. இப்படியே நம்ம இட்லியை விட்டுறலாம். தட்டு இட்லிக்கு பாருங்கள், எங்களுக்கு வந்து இன்றைக்கி நாங்கள் 6 தட்டு எடுத்திருக்கோம். 6 தட்டுலையும் ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெய் அப்ளை பண்ணிடலாம். சுற்றி தடவிக்கோங்க கையை வச்சு. நல்ல தட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணணும். நீங்கள் எண்ணெய் தடவுறதோட இது என்னென்னா, நீங்கள் மாவை விட்டுட்டு இட்லி எடுக்கும் போது தட்டில் ஒட்டாமல் ஈஸியாக வரும். நல்ல சைடு விளிம்பு எல்லாத்துலேயுமே நீங்கள் தேய்ச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்ல ஒரு பெரிய கரண்டியில் ஒரு 1.5 கரண்டி மாவு எடுத்து நம்ம விட்டுக்கலாம். தட்டு ஃபுல்லாக வர மாதிரி விடுங்க. இந்த இட்லி வந்து நல்ல ஸ்டொமக் ஃபில்லிங்காக சூப்பராகவே இருக்கும். ஒரு இட்லி 2 இட்லி சாப்பிட்டாலே நல்லா வயிறு ரொம்பிடும். அப்படியே தட்டிக்கோங்க, தட்டில் விட்டுட்டு கீழே ஃபுல்லாக நல்லா செட் ஆகட்டும். இதே மாதிரி இன்னொரு பிளேட்லேயும் நான் உங்களுக்கு விட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு மாவு விடணும். இப்போ நம்ம 6 பிளேட்லேயுமே இட்லி விட்டாச்சு. இதுதான் தட்டு ஸ்டாண்ட். இந்த தட்டு ஸ்டாண்டில் வந்து நம்ம 6 பிளேட்டையும் உள்ளே பிளேஸ் பண்ணிடலாம். இதோட அட்வான்டேஜ் என்னென்னா, ஒரே டைமில் 6 இட்லி ரெடி ஆகிடும். ஒரு ஃபேமிலிக்கு தேவையானதை நம்ம ஒரே டைம் ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதான், ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம ஸ்டவ்வும் ஆன் பண்ணியாச்சு. இட்லி பாத்திரத்தை வச்சிடலாம். நான் இன்றைக்கி இட்லி பாத்திரத்திலே இந்த தட்டு ஸ்டாண்டை வச்சு இட்லி பாயில் பண்ண போகிறேன். அடியில் கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி லேசாக கொதி வரும்போது இந்த தட்டு ஸ்டாண்டை வந்து உள்ளே பிளேஸ் பண்ணிடுங்க. நம்ம வந்து மூடி வச்சிடலாம். இது வந்து ஒரு 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வெந்து ரெடியாகணும். இப்போ ஒரு 15 மினிட்ஸ் ஆயிருக்கு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆஹா, நம்மளோட இட்லி எல்லாமே சூப்பராக ரெடியாக இருக்குது. அந்த ஸ்டாண்ட் எடுத்து நம்ம மெதுவாக எடுத்து வெளியே வச்சிடலாம். இப்போ அதில் உள்ள எல்லா தட்டையும் நீங்கள் எடுத்து வெளியே வச்சுருங்க. இது வந்து கம்ப்ளீட்டாக கூல் ஆகணும். கூல் ஆனதுக்கப்புறம் தான் நம்மளால் இட்லி எடுக்க முடியும். இப்போ பாருங்கள், எல்லாமே ஃபுல்லாக கூல் ஆகிடுது. ஒரு ஸ்பூனோட பேக் சைடை வச்சு நாங்கள் இன்றைக்கி எடுக்கிறோம் பாருங்கள். சைடு எடுக்கும் போதே ஈஸியாக வந்துருச்சு. இப்போ நம்ம எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஆஹா, சூப்பராக வந்துருச்சு இட்லி. எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நான் உங்களுக்கு இன்னொரு தட்டு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். அதே மாதிரி அதுவும் நல்லா அருமையாக வந்திருக்கு. நம்மளோட தட்டு இட்லி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதுக்கு நம்ம சைட் டிஷ் பார்த்துடலாம். நாங்கள் இன்றைக்கி பரங்கிக்காய் போட்டு டிஃபன் சாம்பார் பண்ணியிருக்கோம். ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இது ரெண்டோட காம்பினேஷன். இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்ப்போம். அதுக்கு வந்து நான் இன்றைக்கி 1/2 டம்ளர் துவரம் பருப்பும் 1/4 டம்ளர் பாசிப்பருப்பும் எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். துவரம் பருப்பையும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலேயே அப்படி பாசிப்பருப்பையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு தடவை நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து இங்கே அடுப்பு ஆன் பண்ணி குக்கர் வச்சாச்சு. அதில் நம்ம அலசினா அந்த பருப்பை உள்ளே சேர்த்துடலாம், 2 பருப்பையும். இது பாயில் ஆகிறதுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை வந்து விட்டுக்கோங்க. பரங்கிக்காவை கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பரங்கிக்காய். அதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். 2 தக்காளியை கட் பண்ணியிருக்கோம், அதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு வந்து நான் இன்றைக்கி 2 பச்சை மிளகாய் போடுறேன், நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மஞ்சப்பொடி சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இதை வந்து மூடி வச்சுருங்க. இது வந்து ஒரு 3-4 விசில் வரட்டும். அதுக்குள்ளே நம்ம வறுக்க வேண்டியதெல்லாம் வறுத்துக்கலாம். இங்கே கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு 2 டேபிள்ஸ்பூன் தனியா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மட்டும் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். 10 மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். 3 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து வறுத்துக்கலாம். எல்லாமே இந்த மாதிரி நல்லா வறுபட்டதுக்கப்புறம் கடைசியாக கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கலாம்.
தேங்காயும் சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ்வும் ஆஃப் பண்ணிவிடுங்க. அந்த சூட்டுலேயே நீங்கள் தேங்காயை வதக்கினாலே போகிறோம். எல்லாமே நம்ம வதக்கியாச்சு, அதனால் நம்ம அதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சிடலாம். நல்லா கூல் ஆகட்டும். இப்போ எல்லாமே கூல் ஆனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா கோர்ஸ் பவுடராக அதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம குழம்பு பண்ண ஆரம்பிச்சிடுவோம். கடாயில் வந்து ஒரு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெயில் பண்ணால் குழம்பு நல்லா வாசனையாக டேஸ்டியாக இருக்கும். எண்ணெய் ஹீட் ஆனதும் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு வரமிளகாய் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுருங்க. எல்லாமே தாளித்ததுக்கப்புறம் பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி புளித்தண்ணியை ரெடியாக வச்சுருந்தோம், அதை வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. குழம்புக்கு தேவையான உப்பை நம்ம ஆட் பண்ணிடுவோம். கொஞ்சம் மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் கோர்ஸ் பவுடராக அதை அரைச்சாச்சு, அதையும் நம்ம உள்ளே ஆட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் வறுத்தரைச்சி பொடி சேர்க்கும் போது குழம்போட வாசனையும் டேஸ்ட்டும் இன்னும் சூப்பராக இருக்கும். இங்கே குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தா பருப்பு, பரங்கிக்காய் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இங்கே குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இதில் வந்து நம்ம ரெடி பண்ண அந்த பருப்பு, பரங்கிக்காய், தக்காளி, பச்சை மிளகாய் அதை எல்லாத்தையும் உள்ளே ஆட் பண்ணிடலாம். இந்த பருப்பெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது வந்து ஒரு 5 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்கட்டும், எல்லாமே நல்லா பைண்டாகி வரட்டும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆயிருக்கு. கடைசியாக நம்ம 1 ஸ்பூன் சாம்பார் பவுடர் சேர்த்துக்கலாம். சாம்பார் பவுடர் சேர்க்கும் போது இன்னும் நல்லா டேஸ்ட்டு தூக்கி கொடுக்கும். ஒரே 1 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிப்போம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. இது இன்னொரு 5 நிமிஷம் அடுப்பில் இருக்கட்டும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள், நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட டேஸ்டியான மணக்க மணக்க டிஃபன் சாம்பார் சூப்பராக தயாராகிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். தட்டில் வந்து சுட சுட தட்டி இட்லியை வச்சாச்சு. அதுக்கு சைட் டிஷ்க்கு வந்து நம்ம ரெடி பண்ண டிஃபன் சாம்பார். இது ரெண்டோட காம்பினேஷன் அவ்வளோ சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் இதை கொடுக்கலாம். கண்டிப்பாக நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டில் எல்லோரும் இந்த தட்டி இட்லியும் டிஃபன் சாம்பார் காம்போ ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் சப்போர்ட் என்றைக்குமே எங்கள் சேனலுக்கு வேணும். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பாய் பாய்.